ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயருங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2024 பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா January 1st. எனக்கு நியூ இயர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் பிறந்துச்சு. நியூ இயர் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் இருக்கேங்க, விஜயவாடாவில் இருக்கேன் கரெக்டாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத்தில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறாங்க. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பருங்க. இப்போ நம்ம நார்மல் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏசி சேர் கார், எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ஏசி ஸ்லீப்பர். நம்ம எல்லா பீப்புளும் ட்ராவல் பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கணும் எப்படி ஜேர்னி இருக்குன்னு. நம்ம பார்த்தீங்கன்னா விஜயவாடாலேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இனாகரல் ரன் பார்த்தீங்கன்னா 30th ஆரம்பித்தாங்க, 30th டிசம்பர். இப்போ விஜயவாடாக்கு பார்த்தீங்கன்னா 1st வருதுங்க. ஆஃபம் எப்படி இருக்குன்னு, செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா January 1st புத்தாண்டு அன்னைக்கு சூப்பரான ஒரு விலாகை கேப்சர் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃபம் போயிட்டு எல்லாம் எப்படி இருக்குது, ட்ராவல் பண்ணணும், ஜேர்னி எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ், விஜயவாடா ஜங்ஷன்ல பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 தான் நம்ம அம்ரித் பாரத் வரப்போதுங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. வாங்க போயிட்டு எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்க்கலாம். கைஸ், இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 அம்ரித் பாரத் தான் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரவேற்பு இருந்துச்சு. இனாகரில் பார்த்தீங்கன்னா செம்ம கிராண்டாக கொண்டாடினாங்க. அதே மாதிரி நம்ம சவுத் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிராண்டாக கொண்டாடுவாங்க. ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் நம்ம காமிப்போம் எப்படி இருக்குது எல்லாமே பார்ப்போம். கைஸ், அங்கே பாருங்கள் வெளிச்சம் எப்படி இருக்குன்னு. பின்னாடி பாருங்க, நம்ம தலைவன் வந்துட்டாங்க. அம்ரித் பாரத் செம்மையா இருக்கு. எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா நான் போயிட்டு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரா இருக்கு, வாங்க பாக்கலாம்.
இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லோகோ பார்ப்பீங்க, முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஃபுல் புஷ் டைப்புங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா புல் பண்ணும், பின்னாடி பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுங்க. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ட்ரெயினோட ஃபுல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும், செம்மையாக இருக்குங்க. இன்ஜின் பவர்லாம் பயங்கரமாக இருக்குது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா விலாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே அந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது பாருங்க. அப்படியே இந்த வியூ நல்லா இருக்குங்க. அப்படியே இந்த கோச் பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் சிட்டிங் கோச்சுங்க. நம்ம நார்மலாக நம்ம ட்ரெயினில் பார்க்கும்போது 2 இயர்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதாங்க. இது பார்த்தீங்கன்னா D1 D2 அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் பிளக் டைப்பில் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோல்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹூக் கொடுத்துருக்காங்கங்க. கைஸ் நம்ம அம்ரித் பாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற கோச் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச்சுங்க. S2 S3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க, லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கைஸ் நம்ம ஸ்லீப்பர் கோச்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. கைஸ் சிங்கிள் பெர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுனா புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டர் தான். இப்படி வச்சு உள்ளே வச்சுக்கலாங்க. எனக்கே சமீபத்தில் சொல்லிதான் தெரியும்.
இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தெனாலி ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:43 ஆகுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பார்த்தீங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க செலிப்ரேஷன்லாம். Guys, நம்ம யாசிக் ப்ரோ இருக்காரு, நம்ம தாமோ விலாக்ஸ் தாமோ அண்ணன். நவீன் ப்ரோ இருக்காங்க அங்க பாத்தியா, நம்ம மேடி மேடி ப்ரோ இருக்காரு. இங்க நம்ம தலைவன மறந்துட்டோம், சமி ப்ரோ. கைஸ், நார்மல் வந்தே பாரத்ல பாத்தீங்கன்னா நீங்க ஃபுட் ப்ரொவைட் பண்ணி பாத்துருப்பீங்க, ஆனா நம்ம அம்ரித் பாரத்ல பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ரொவைட் பண்றாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இனாகரல் ரன்னுக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, நார்மல் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கிடையாதுங்க. வாங்க போயிட்டு டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்கலாம் வாங்க. கைஸ் நம்ம கொடுத்துருக்க பிரேக்ஃபாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மக்களே எப்படி இருக்கு. மக்களே ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்துருக்காங்க, ரெண்டு வடை கொடுத்துருக்காங்க, தேங்காய் சட்னி இருக்கு, ப்ளஸ் தக்காளி சட்னியும் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. கைஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் கிடச்சிருச்சுங்க, உங்ககிட்ட சொல்லவே இல்லை. எஸ்சிஆருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் வைக்கிறேங்க. கைஸ் நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிராலா ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 8:40 ஆகுது. ஜேர்னி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக டக்கராக இருந்துச்சுங்க. வாங்க ஜேர்னியை கண்டினியூ பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளஷ் எல்லாமே இருக்குது. கை ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பாருங்கள் சூப்பராக இருக்குங்க. கைஸ் ஒங்கோல் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. 50 minutes earlier ஆகவே வந்தாச்சுங்க. சூப்பராக இருக்குது ஜேர்னி பார்த்தீங்கன்னா.
பார்ப்போம் அப்கமிங்லாம் எப்படி இருக்குன்னு, லன்ச்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க எல்லாமே பார்க்கலாம் வாங்க. ஓகே, சதாப்தி தேஜஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் ட்ரெயினுக்கு அடுத்த கட்டமாக அப்கிரேட் பண்ணதாங்க நம்ம வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்ஸு. அதே மாதிரி ஒரு நார்மல் பீப்புள் அதே ஃபெசிலிட்டிஸோட ஃபீச்சர்ஸோட ட்ராவல் பண்ணணுன்னா நம்ம அம்ரித் பாரத் ஃபுல் நான் ஏசி ஸ்லீப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சூப்பராக இருக்குங்க ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, செம்மையாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் நிப்பாட்டுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரயில் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்கங்க. சாவனும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. சூப்பராக இருந்துச்சுங்க கைஸ். ஒரு சூப்பரான மூமெண்ட் இப்போ நடக்க போகுதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் வருதுங்க. ஒரு குலோப் ஜாமுன், அப்புறம் லாட்டி சாக்கோ பை, அப்புறம் பாத்தீங்கன்னா மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்காங்க. நெல்லூருக்கு ரீச் பண்ணியாச்சுங்க. ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் சூப்பராகவே பண்ணுறாங்கங்க, தரமாக பண்ணுறாங்க இங்கே. ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:20 ஆகுதுங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேணிகுண்டா வண்ண பார்த்தீங்கன்னா ரூட் மாறுங்க.
இவ்வளோ பேர் பாருங்க கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 1:45 ரேணுகுண்டா ஜங்ஷனுக்கு ரீச் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் வேற லெவலாக இருக்குங்க, செம்ம கிராண்டாக இங்கே கொண்டாடுறாங்க. அப்படி ஸ்டேஜெலாம் ரெடி பண்ணி எவ்வளோ பேர் சூப்பராக தரமாக கொண்டாடுறாங்க இங்கே. ரேணுகுண்டாலேருந்து காட்பாடிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரூட் இருக்கு. ஒரு ரூட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி சித்தூர் அந்த ரூட் வழியாக போகிறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம திருத்தணி மேல்பாக்கம் பைபாஸ் வழியாக போகிறது. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருத்தணி வழியாக தாங்க போகுது. எஸ் பாருங்க எவ்வளோ பெரிய கவனு அப்பா, ஃபுல் கோச்சே தெரியுதுங்க, எண்டு வரைக்கும் தெரியுது. டப்பா டப்பா காமிச்சிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க, லஞ்ச் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம கூடூர் தாண்டோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலில் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்சுங்க. செம்மையா எஸ்சிஆர் பார்த்தீங்கன்னா சவுத் சென்ட்ரல் ரயில்வே பார்த்தீங்கன்னா செம்மையா அடி போலிங்க தரமாக பண்ணுறாங்க. ஏன்னா அப்படியே வகை வகையாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வேணான்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதே பார்த்தீங்கன்னா வயிறு ஓரளவு திம்மா இருந்துச்சுங்க. இப்போ வேற லஞ்சு வேற, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ட்ரே ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கே ஒரு மாதிரி தாங்க இருக்குது, என்னடா இவ்வளோ புகழ்ந்து பேசுகிறோமேன்னு. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அதுதாங்க, ஏன்னா வகை வகையாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதுவும் டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு லஞ்சில் என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சப்பாத்தி கொடுத்துருக்காங்க, அப்புறம் பேட் அப்பளம், வெஜ் பிரியாணி, குலோப் ஜாமுன், வெண்டைக்காய் பொரியல், கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க, இங்கே பன்னீர் கொடுத்துருக்காங்க. கைஸ் ட்ரெயினோட ஃபேன் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லலை, அப்புறம் ட்ரெயின் எந்தெந்தனால ரன் ஆகுது அதுவும் உங்கள்கிட்ட சொல்லலை. மால்டா டவுன்லேருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே ரன் ஆகுது. பெங்களூர் எஸ்எம்டி பெங்களூர்லேருந்து மால்டா டவுன் பார்த்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டே ரன் ஆகுதுங்க. ஃபேர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டு பக்கமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 925 ரூபீஸ் ஆகுதுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிசியில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்தேங்க, 7ஆம் தேதி ஜனவரிக்கு பார்த்தேன். வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 152 வருதுங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு சரியா 152 வருதுங்க அப்பா. பாருங்கள் 7ஆம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 152 வெயிட்டிங் லிஸ்ட்டு. இப்போ நம்ம எடுக்கிற கோச் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கோச்சுங்க, 2 இயர்ஸில் தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இப்போவே இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக இருக்குங்க. நம்ம தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு இருக்கும் க்ரௌடு. கைஸ் ஓவரால் ஃபுட்டு எப்படின்னு பார்க்கலாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாங்க, அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் லஞ்ச் அப்படி சொல்லி அடிக்கிட்டே போனாங்க. அப்படி பாக்ஸ் பாக்ஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம சவுத் சென்ட்ரல் ரயில்வே பார்த்தீங்கன்னா பக்கா மாட்டாங்க, டேஸ்ட் வைஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. கவனிப்பு பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்துச்சுங்க. பாய் 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 ப்ரோ, பாய் ப்ரோ, ஏய் பாத்தே பத்திரமா போய்டுங்க. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய். நம்ம ஜேர்னி பார்த்தீங்கன்னா காட்பாடியோட நிறைவடைதுங்க. நம்ம அமைத்து தொடர்ந்து எக்ஸ்பிரஸுக்கு பார்த்தீங்கன்னா டாட்டா பாய் பாய் சொல்லிடலாங்க. காட்பாடியிலும் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பட்டை கிளப்பிட்டாங்க, டெக்கரேஷன்லாம் பண்ணி ஸ்டேஜ்லாம் போட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்வைட் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வரைக்கும் போக முடியலங்க, ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ இயர், ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் போயிட்டு அப்புறம் சென்னை வர முடியாதுங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டே வேறு, அதனால் பார்த்தீங்கன்னா காட்பாடியில் இறங்கிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மால்டா டவுன்லேருந்து பெங்களூர், பெங்களூர் டு மால்டா டவுன் பார்த்தீங்கன்னா ஒரே ரேக் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. அதனால் கிளினிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எம்டி பெங்களூர் வரும், மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மால்டா டவுனில் தான் நடக்குங்க. ஓரான் ஜேர்னி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இனாகல் ரன்னை உங்களுக்கு வ்ளாகாக ரிப்ரசன்ட் பண்ணுறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்,
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம் நீக்கில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிருங்க. அடுத்து ஒரு சூப்பரான விலாகல் சந்திப்போம் மக்களே, டாடா.